சார் வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திங்க. சார் வணக்கம் சார், என் பேர் கே சண்முகம், சேலம் மாவட்டம் ஓமூர் வட்டம் பாப்பா கவுண்டனூர். ஆ ஓகே சார், நீங்கள் இப்போ அந்த பவர் டில்லர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆமாங்க சார். இதனுடைய அனுபவத்தை அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள் சார். வண்டி வாங்கி ஒரு வருஷம் ஆகுங்க சார். சரிங்க. விவசாய குழுவில் இருந்து எடுத்தோம். எங்கள் விவசாய குழு ஆரம்பிச்சிருக்கோம், அதிலேருந்து வந்திருக்கு. லீப்பர் போட்டு வந்து 1.5 மாதம் ஆகுது. சரிங்க. வண்டி வந்து மேட்டூவில் ஓட்டிக்கலாம். சரிங்க. சின்ன சின்ன நாத்தடி இது மாதிரி ஓட்டிக்கலாம். தென்னந்தோப்பு, வாழத்தோப்பு, மாந்தோப்பு, தோப்புங்க ஐட்டம் ஓட்டுறது நல்லா சௌகரியமாக இருக்குது. சரிங்க. வண்டி வெயிட் கம்மி. ஆ அதுவும் நம்ம இதுன்னு ஓட்டக்கில் செலவும் கம்மி, பெரிய வண்டியோட செலவும் கம்மி. சரிங்க. பரவாயில்லைங்க வண்டி இது. சார் விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெரிய வண்டியை தான் விரும்புகிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பவர் டில்லர் நீங்கள் வாங்குறதுக்கான காரணம் என்ன சார்? சின்ன வயதுலேருந்து ஓட்டுறது சௌகரியமாக இருக்குங்க. தோப்பு ஐட்டம், மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, வளத்தோப்பு, தோப்புங்க ஓட்டுறதுக்கு நல்லா சௌகரியமாக இருக்குது. சரிங்க. அதை வாங்கி போட்டுக்கலாம். ஆ செலவு கம்மி. ம், அதனால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் செலவு கம்மினால் எந்த வகையில் செலவு கம்மின்னு சொல்கிறீங்க? ஆ உழவு ஓட்டுறதும் செலவு கம்மியாக, பெரிய வண்டியோட இதில் கம்மியாக தான் ஆகுங்க. சரிங்க. அதாவது வண்டி முதலும் கம்மி, செலவு கம்மி. ஆ அதனால் இது யூஸ் பண்ணும். சரிங்க. இந்த வண்டியை பயன்படுத்தி என்னென்ன வேலைகள் செய்கிறீங்க விவசாயத்தில்? காடு ஓட்டுறோம், மேட்டோல ஓட்டுறோம். மேட்டோல ஓட்டுறீங்க? சேத்துல ஓட்டுறோம். ஆ சேத்துல ஓட்டுறோம், தட்டு இருக்கிறோம். ஆ தாம் கட்டிக்கலாம். சரிங்க. இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறீங்க. சார் இப்போ இந்த தட்டு இருக்கிற ரீப்பேர் போட்டுருக்கிறீங்க, இதனுடைய அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்ட்டு. தட்டை இருக்கிற ரீப்பர் பார்த்தீங்களா, இது இன்றைக்கி ஆள் பற்றாக்குறைக்கு இது பெஸ்ட்டாக இருக்குங்க. சரிங்க. அதனால் ரீப்பர் போட்டிருக்கோம். சரி. ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுதுங்க அறுக்கிறதுக்கு, தோராயமாக சொல்லுங்களேன்? தோராயமானா ஒரு ஏக்கருக்கு ரொட்டேட்டரில் வரைச்சிருந்தாங்களா 2 to 2.5. ஆ காட்டை பொறுத்து இருக்குங்க, 2 to 2.5. 9 கலப்பையில் ஓட்டியிருந்தாங்களா இன்னும் கொஞ்சம் லேட்டாங்க. சரி. இப்போ 9 கலப்பையில் ஓட்டி நிறைவு விட்டுருந்தா அறுக்க முடியுமா, இல்லை நிறவலினாலும் அறுக்கலாமா? நிறவுனாலும் அறுக்கலாம். நிறவுனா இருக்கலாம். ஒரு ஏக்கராவுக்கு 1.5 மணி நேரமாக சேர்ந்தாகுங்க. சேர்ந்தாகும். சேர்ந்தாகும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விட்டுட்டாங்க அப்படின்னா மட்டை மாடி விட்டாங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கலாம். சரிங்க சார். இந்த ரீப்பர் வந்து பராமரிப்பில் வந்து உங்களுக்கு எதாவது என்ன பிரச்சனைகள் இருக்குங்க? இதில் ஏதாவது ரீப்பர் பராமரிப்பில் பெல்ட்டு பிரச்சனை அடிக்கடி வருதுங்க. கட்டிங் இந்த பெல்ட்டு கட் ஆயிடுதுங்க. ஆமாம். பெல்ட்டு இந்த பெல்ட்டு கட் ஆயிடுது. சரிங்க. அப்புறம் பிளேடு அப்பப்போ மாற்றி ஆகணும். பிளேடு மாற்றி ஆகணுங்க. பிளேடு மாற்றி ஆகணும். பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்ததுலேருந்து இப்போ மாற்றிருக்கிறீங்களா, இல்லை எத்தனை மணி நேரத்துக்கு ஒருக்கா மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன்? இப்போ நான் ஒரு 30 மணி நேரம் ஓட்டியிருக்கேன். இதுவரைக்கும் ஒரு 10 பிளேடு மாற்றிருக்கேன், 10-11 பிளேடு மாற்றிருக்கேன். சரிங்க. 11 பிளேடு மாற்றிருக்குன்னா டேமேஜ்னு பார்த்தீங்கன்னா 4 பிளேடு கொஞ்சம் சுமாராக வந்து எடுத்துகிட்டு ஒட்டு மொத்தமாக மாற்றிருக்கேன். இப்போ டேமேஜ்னா கல்பட்டு டேமேஜ் ஆகுறதுங்களா? கல்பட்டு டேமேஜ் ஆகுது. கலர் பட்டா தெரிச்சிடும். கல்பட்டா தெரிச்சிடும். சரிங்க. இப்போ வந்து இந்த உழவுக்கு மேட்டுவுக்குலாம் வந்து மைலேஜ் எவ்வளோ கொடுக்குதுங்க இந்த வண்டி? மேட்டோலவுக்கு கிலோஸ்கர் மெகா T15 இல்லைங்களா அந்த வண்டியோட பேர்? T15. ஆ சரி. மேட்டோலவுக்கு 1.5 to 1.25 வரலாம் கொடுங்க. சரிங்க. உழவு பொறுத்து இருக்கு. ம், 1.5 கொடுக்கும். சேத்தோலவுக்கு? சேத்தோலவுக்கு 1 லிட்டரு. 1 லிட்டரு. 1 லிட்டரு. இப்போ இந்த வண்டி நீங்கள் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? மெயின்டெனன்ஸ்னால் இதுவரைக்கும் ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்கங்க. வேலை எந்த இன்னும் வேலையும் வைக்கல. வேறு எதுவும் இல்லை. சர்வீஸ் ஆயில் சர்வீஸ் மட்டும் போயிட்டுருக்கு. இப்போ ஆயில் சர்வீஸ் வந்து நீங்கள் எத்தனை மணி நேரத்துக்கு நீங்கள் பண்ணுறீங்க, அதனுடைய அனுபவம் என்னங்க? ஆயில் சர்வீஸ் 150 மணி நேரத்துக்கு ஒரு டைம் பண்ணியிருக்கேன். அடுத்து 300 மணி நேரத்துக்கு ஒரு டைம் பண்ணியிருக்கேன். நான் அடுத்து இன்னும் பண்ணேன். சரிங்க. இப்போ வண்டியிலே உங்களுக்கு வந்து வாங்குற இடத்துலேயே வாரண்டி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அவங்க ஏதாவது சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்களா எப்படி சார்? ஆமாம், கம்பெனி ப்ரீ சர்வீஸ் 1 வருஷத்துக்கு பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்க. அது நீங்கள் கொண்டு போய் விட்டு பண்ணிட்டு வந்துடுறீங்க? அவங்க இடம் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஸ்பாட்டுக்கு வந்து எந்த ஃபால்ட் ஆனாலும் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. சர்வீஸ்லாம் எப்படி இருக்குதுங்க, அதாவது கூப்பிட்டோடனே வந்துடுறாங்களா எப்படிங்க? சர்வீஸ் பக்காவாக இருக்குங்க. பக்காவாக இருக்குது. ஒரு காட்டில் பிரச்சனைனா அந்த ஸ்பாட்டுக்கு எங்கே வண்டி நிற்கிது அந்த இடத்துக்கு வந்து பண்ணி தராங்க. பண்ணி தராங்க. ஓகே. சார் இப்போ அந்த பவர் டில்லரில் வெவ்வேறு கம்பெனிகள் இருக்குது. சரி. நீங்கள் இந்த மாதிரி இந்த கம்பெனியாக குறிப்பாக நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன சார்? இந்த கம்பெனி குறிப்பானா 5 HP உக்காந்துட்டு ஓட்டுற ஆப்ஷன் இருக்குங்க. ஆ நீங்கள் எந்த அளவுக்கும் இறங்கி ஓட்டணுங்கிறது இல்லை. சரிங்க. உக்காந்துட்டே ஓட்டலாம். ஆ அதுக்காக இதை அதுக்காக எடுத்தீங்க. அப்புறம் கம்பெனி பரவாயில்லாம், இன்ஜின் பரவாயில்லாம். சரிங்க. அதுக்கோசரம் எடுத்தேன். சரிங்க. இப்போ நீங்கள் தட்டுலாம் இருக்கும்போதுங்க எந்த மாதிரியான கீரில் நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க? தட்டு வந்து லோ தேர்டு ஓட்ட முடியுங்க. தட்டு ஹைட் இருந்தால் தட்டு நம்ம கொஞ்சம் கூலையாக இருந்துச்சுன்னா ஹை ஃபஸ்ட்டு அதுதான் ஓட்ட முடியும். அந்த வேகத்தில் தான் நம்ம ஓட்டணும். ஓட்டணும். ஆமாம். தட்டு எப்படி இருக்குது அதை பொறுத்து ஓட்டணும். அதை பொறுத்து தான் வேகம் நம்ம வச்சுக்கணும். ஆமாம். இப்போ நீங்கள் சேர்த்துடலாம் சார், நீங்கள் எந்த கீரில் சேர்த்துலாம்? லோ தேர்டு, லோ ஃபஸ்ட்டு, ஹை ஃபஸ்ட்டு. சரிங்க. இப்போ வரவளவுலாங்க? வரவளவு லோ செகண்டு தாங்க. லோ செகண்டு ஃபஸ்ட்டு. சரிங்க. சாலு ரெண்டாவது சாலை ஓட்டினா ஓட்ட முடிஞ்சால் லோ தேர்டில் ஓட்டலாம். சரிங்க. அப்புறம் மூணாவது சாலை நாலாவது சாலை நல்லா இருக்குன்னா ஹை ஃபஸ்ட்டில் ஓட்ட முடியும். அதுக்கு மேலே ஓட்ட முடியும். ஹை ஃபஸ்ட்டில் வரைச்சி ஓட்டினா ஹை ஃபஸ்ட்டில் ஓட்டலாம். சரிங்க. மீதி ஓட்டணும் ஓட்டணுமா ஹை ஃபஸ்ட்டு ஓட்ட முடியாது. லோ செகண்ட் தேர்டு தான். சார் இப்போ நீங்கள் பெரிய டிராக்டர் இருக்கும், இதுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க உங்களுடைய அனுபவத்தில்?
பெரிய டிராக்டரு 9 கலப்பையில் ஓட்டணுமா 4 சால் ஓட்டணும் அப்போ தான் மண் கலவும். இது ரெண்டே சாலில் மண் பலப்பலன்னு ஆயிருங்க. சரிங்க, இது பரவாயில்ல பரவாயில்ல. அப்போ அதாவது ஆழத்தை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஆழமாக எடுக்குமா இல்லை பெரிய வண்டிகள் வந்து ஆழமாக எடுக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? 9 கலப்பு அளவை பொறுத்தவரைக்கும் 9 கலப்பையும் இது கொஞ்சம் ஆழமாக எடுக்குங்க. இது ஆழமாக எடுக்கும், செகண்டில் போட்டு ஓட்டணுமா பொறுமையாக ஓட்டணுமா ஆழம் எடுக்கும். சரிங்க, ஈரம் இருக்கிறத பொறுத்து காடு இறங்க. சரி சரி, ஓட்டிக்கலாம் சார். இப்போ நீங்கள் பின்னாடி வந்து அந்த ரொட்டேட்டர் வந்து வீல் தான் போட்டுக்கிறீங்களா இல்லை வந்து 5 கலப்பு மாதிரி ஏதாவது போட்டுக்கீங்களா சார்? இல்லை, ரொட்டேட்டர் மட்டும் தான் இருக்குங்க. சரிங்க, 5 கலப்பு இன்னும் போடல. இன்னும் போடல, ஆனால் அந்த ஆப்ஷன் போடலாம். போடலாம். ஓகே சார். சார் அந்த கியர் சிஸ்டம்லாம் கொஞ்சம் எப்படின்னு சொல்லுங்களேன், இது எப்படி என்ன அப்படிங்கிறத பற்றி. சார் இப்போ வந்து ஹை ஃபர்ஸ்டில் இருக்குங்க. சரிங்க, இந்தாண்ட போட்டால் ஹை செகண்டு, ஹை தேர்டு. ஆ, இது ரிவர்ஸிங் சார். ஆ, இது லோ. சரிங்க, லோ ஃபஸ்ட்டு, லோ செகண்ட், லோ தேர்டு. ஆ, இது வந்து ரொட்டேட்டர் கீரு. ஆ, எதுங்க இது கீழே? ஆ, இது நீங்கள் வந்து ஆன் பண்ணி விட்டீங்கன்னா ரொட்டேட்டர் மூவ் ஆகும். இந்த சைடு ரைட் சைடு தள்ளி விடாமல் ஹையு, லெஃப்ட் சைடு தள்ளணுமா லோ. லோனா ஸ்பீடு கம்மியாக போகும், ஸ்பீடு கம்மியாக ரொட்டேட்டர். ஆ, ஓகே. ஆ, இந்த லிவர் எதுக்கு சார் இது? இதுதான் கிளர்ச்சிங்க, இது வண்டி கீர் போடுறதுக்கு. இழுத்து பிடிச்சி கீர் போட்டால் தான் இது இழுத்தால் தான் கீர் போட முடியும். இது கிளர்ச்சி. ஆமாம், ஓகே. இந்த லிவர் எதுக்கு சார் இங்கே? இந்த கிளர்ச்சி வந்து திரும்புறதுக்காக. ரைட் சைடு திரும்பணும்னா இந்த சைடு பிடிச்சா தான் திரும்பணும், திரும்பி லெஃப்ட் சைடு திரும்பணும் இதை பிடிச்சா தான் திரும்பிக்கணும். ஓ, இது திருப்புறதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா? திருப்புறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்க, ரெண்டையும் முடிச்சா வண்டி நின்றுக்குங்க. பிரேக்கு, பிரேக் நின்றுக்கும். அதாவது இந்த ஒரு லிவர் வந்து லெஃப்ட் பிரேக்கு, அது வந்து ரைட் பிரேக்கு. இப்போ டிஸ்க் இருக்குங்க இந்த வண்டியில், மெயின் பெறுதுனா டிஸ்க் இருக்குது. சரிங்க, டிஸ்க்னா என்னதுங்க? எதுக்கு டிஸ்க் பிரேக்கு? நீங்கள் கிளச் எழுத்து பிடிச்சி டிஸ்க் அடிச்சிங்கன்னா டக்குன்னு நிற்கும். மற்ற வண்டியில் டிஸ்க் ஆப்ஷன் இல்லை, நான் பார்த்தவரெல்லாம் இல்லை. இப்போ நூறு மாடலாம் வந்திருக்கேன்னு தெரியல. சரிங்க, இது வந்து டிஸ்க் பிரேக்கு. டிஸ்க் பிரேக்கு. நம்ம ஏதோ ஒரு எமர்ஜென்சி எழுதோம்னா டக்குன்னு நிறுத்திக்கலாம். நிறுத்திக்கலாம். ஆ சார், இந்த லிவர் எதுக்காக வச்சுருக்கீங்க? இதுதான் லிவர் தூக்குறதுக்கு. எதுக்கு? சட்டரை தூக்குறது. ரீப்பர் தூக்குறது. ரீப்பர் தூக்குறது. ஹைட்ராலிக்கு. ஓ, நீங்களே எக்ஸ்ட்ரா செட் பண்ணது? இல்லைங்க, இது கம்பெனிலேருந்து செட் பண்ணது. அது சரிங்க, லீப்பர் செட் பண்ணுங்க, இதுவும் சேர்த்து தான் செட் பண்ணுறாங்க. சார் இப்போ நீங்கள் வந்து தனியாக வந்து வண்டி மட்டும் தனியாக தனியாக வாங்கியிருக்கிறீங்க, ரீப்பர் நீங்கள் தனியாக அட்டாச் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், ரீப்பர் தனியாக அட்டாச் பண்ணியிருக்கோம். ஆ, ஓகே சார். இப்போ அந்த ரீப்பருக்கு வந்து உங்களுக்கு என்ன செலவு வச்சுங்க சார் அதுக்கு? ரீப்பருக்கு 52 ரூபா வச்சுங்க சார். 52 ரூபா. இப்போ நீங்களே கொண்டு வந்து ஃபிட் பண்ணிட்டீங்க? ஆமாம், நானே கொண்டு வந்து ஃபிட் பண்ணிட்டேன். இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீல் தாங்க. அந்த மேடு பள்ளங்கள்லாம் வந்து நம்ம எப்படி சார் இதை சேஃப்டியாக ஓட்டணும் உங்கள் அனுபவத்தில்? மேட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார், சல்லு போகலாம். ஆ, இறக்கத்தை பொறுத்தவரைலாம் கொஞ்சம் இறக்கம் நம்ம இதாக இருந்துச்சுன்னா ரிவர்ஸில் தான் இறங்கணும். ஆ, ரிவர்ஸில் தான் இறங்கணும். சரிங்க, முன்னாடி இறங்க முடியாது. முன்னாடி வந்து வெயிட்டு. ஆ, அதனால் முன்னாடி இறங்க முடியாது. சரிங்க, ரிவர்ஸில் இறங்குறவரெல்லாம் நம்ம சேஃப்டி. ம், சேஃப்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது நம்ம மேடான பகுதியிலேருந்து ஒரு வயலிருந்து கீழ் வயலுக்கு இறங்குறப்போ ரிவர்ஸில் இறங்குறது சேஃப்டி. ரிவர்ஸில் தான் இறங்கணும். இறங்கணும். ஆமாம், ஓகே சார். அதாவது பவர் டில்லருங்கிற வகையில் வந்து இந்த பவர் டில்லருக்கும் இந்த மற்ற பவர் டில்லருக்கும் நீங்கள் என்ன ஒரு வித்தியாசம் நினைக்கிறீங்க? மற்ற பவர் டில்லர் பற்றி நமக்கு தெரியலைங்க சார். சரிங்க, இது வந்து சர்ச் பார்க்கலாம், எங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருந்துச்சு. உட்காந்துட்டு ஓட்டுற டைப்பு, ரெண்டாவது டிஸ்க் பிரேக்கு. பார்த்தீங்களா, ரீபர் செட் பண்ணுறதுக்கெல்லாம் அதுலேயே ஆப்ஷன் விட்ருக்காங்க. சரிங்க, நம்ம வந்து எந்த ஒரு இதுவும் செய்ய வேண்டியதில்லை சார். ரீபர் செட் பண்ணுற ஆப்ஷன்னா இது என்னங்க அது? பாருங்க, ஆயில் சொல்றீங்க, ஆயில் டேங்கு. ஆயில் டேங்க் ஃபிட் பண்ணுறதுக்கான சேஃப்டிலாம் ஆல்ரெடி வண்டி வரக்குள்ளே வந்து செட்டாக வந்துருது. சரிங்க, நம்ம கொண்டு வந்தோமா அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். கீழே அந்த ஃபிட்டிங்லாம் வந்து வந்துருது. ஃபிட்டிங்லாம் ஆல்ரெடி அதுலேயே வந்துருது, மற்ற வண்டியில் வரதில்லை. சரிங்க, வரதில்லைங்கிறாங்க. ஆ, அப்போ வந்து முன்னாடி வந்து நீங்கள் ஃபிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் இருக்கு? ஆ, இருக்கு. ஆ, அந்த ஆப்ஷன்லாம் இருக்கு. ம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்களா மருந்தடி ஃப்ளேயர் செட் பண்ணலாம். சரிங்க, அதுக்காக இது விட்டுருக்காங்க. ஆ, எக்ஸ்ட்ரா இன்னும் சென்ரேட்டர் செட் பண்ணிக்கலாங்க வண்டியில். சரிங்க, இந்த ஆப்ஷன்லாம் இருக்குங்க, பண்ணி தராங்க. இப்போ நீங்கள் அதெல்லாம் செஞ்சுக்கலாம். வேணா செஞ்சுக்கலாம், இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோமா ஃபிட் பண்ணிக்கலாங்க. ஓகே, எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒன்றும் பண்ணுன்னா சென்ரேட்டரோ ஒரு ஃப்ரேயரோ ஃபிட் பண்ணுன்னா பண்ணிக்கலாம். இதுலேயே பண்ணிக்கலாம். எதுவும் வண்டியில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நம்ம செய்ய வேண்டியதில்லை. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் செய்ய வேண்டியதில்லை. செய்ய வேண்டியதில்லை. சார் இப்போ வந்து இந்த வெயிட் மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்கீங்களா எதுக்கு சார் அது? இது வந்து மேட்டோல ஓட்டுக்கலாம், இந்த வீல் தான் போட்டு ஓட்டணுங்க. டயர் வீல் போட்டு ஓட்டக்கூடாது, டயர் வீலுக்கு வருது அதை மாற்றிக்கணும். ஓ, அப்படிங்களா? சரி சரி, மேட்டோல ஓட்டுக்கலாம், அதை மாற்றிக்கணும். வயலுக்கும் தட்டை இருக்கல, ரோட்டில் ரெண்டிங் மட்டும்தான் டயர் வீலுங்க. ம், மீதிக்கெல்லாம் இரும்பியில் தான், நம்ம மேட்டோல ஓட்டுக்கலாம் இரும்பியில் தான். என்ன காரணத்துக்காங்க ஐயா அந்த டயர் போட்டால் ஓட்டாது? டயர் போட்டால் மேந்துட்டு வருங்க, இறங்காது, ஆழம் வராது நமக்கு. இரும்பில் போட்டுட்டோமா நல்லா அம்மிங்க வரும். சரிங்க, இப்போ மண்ணில் ஓட்டுறதுக்கு, இப்போ வந்து மண்ணில் வந்து மேட்டோல ஓட்டும் போது நீங்கள் அந்த வீல் போட்டுக்குவீங்க? ஆமாம், இரும்பியில் தான் போட்டுக்கோ. ஓகே சார, இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் அப்படிங்கிறது எப்படிங்க சார்? செல்ஃபாக இல்லை வந்து நம்ம வந்து மேனுவலாக பண்ணிக்கணுமா சார்? மேனுவலாக பண்ணுறதும் இருக்கு, செல்ஃப் ஸ்டார்டிங்கும் இருக்கு. நான் வந்து மேனுவல் பண்ணுறதான் எடுத்துருக்கேன். சரிங்க, செல்ஃப் வேணாலும் நம்ம செல்ஃப் எடுத்துக்கலாம். சரி, செல்ஃப் ஸ்டார்டிங் வசதியும் இருக்குது. இல்லை, இந்த வண்டியை மேனுவலாக ஸ்டார்ட் பண்ணுறது எப்படிங்க சார்? சும்மா டெமோ காமிங்களே?
இது வந்து ஹேண்டில் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். சரிங்க, இந்த மாதிரி சுற்றி தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். சரிங்க, இந்த மாதிரி நம்ம சுற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஈஸி, ஒன்றும் டைட்டெல்லாம் இருக்காதுங்க. ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி செல்ஃப் வச்சுக்கிட்ட பரவாயில்லையா, இது பரவாயில்லையா நினைக்கிறீங்களா? இதுதான் பரவாயில்லங்க, 2 மாதம் நிறுத்திருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. செல்ஃப் வச்சுமா பேட்டரி வந்து நம்ம அப்பப்போ பார்த்துட்டு இருக்கணும், இது பிரச்சனை இல்லை. பேட்டரி மெயின்டெனன்ஸ் நம்ம கம்மி, பேட்டரியே இல்லை அதுக்கு. இல்லை, அப்போ வந்து நம்ம எப்போ நிறுத்தினாலும் எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த லைட்டு வர கரண்ட் பார்த்தீங்கன்னா டைனமோ கரண்ட் இல்லைங்களா, இப்போ நீங்கள் நைட்லேயும் ஓட்டிக்கலாம். நைட்லேயும் ஓட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார், இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் தினம் என்ன பராமரிப்புகள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க சார்? டெய்லியும் பார்த்தீங்களா கார்பெட்ரு இது என்ன பார்ப்பேன். சரிங்க, எலெக்ட்ரிக் ஆயில் ஒன்றுங்க. ரேடியேட்டர் தண்ணி வந்து டெய்லியும் நம்ம செக் பண்ணணும், மாற்றணும். சரிங்க, மாற்றணும்னா குறைஞ்சிருக்கிறது தண்ணி ஊற்றணும். கூலண்டாயில் கலந்த தண்ணி நான் டெய்லியும், ரேடியேட்டர் நம்ம டெய்லியுமே கவனிப்பேன். சரிங்க, அப்போ இந்த ஆயில் மாத்திரலாம் கரெக்டாக வந்து எப்போ எப்போ மாற்றணுமோ அதை வந்து நம்ம கரெக்டாக மாற்றிக்கணும். ஆமாம், அதுக்காக டைமிங் தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். சரிங்க, இப்போது நீங்கள் இங்கே ஏதோ சொன்னீங்களா, இங்கே என்னதுங்க எலெக்ட்ரிக் இந்த ஆயில் இந்த இடம் விட்டுட்டோமா நம்ம ஃப்ரீயாக இருக்குங்க டெய்லியும். சரிங்க, எலெக்ட்ரிக் ஃப்ரீயாக இருக்கும். இதுக்கு ஆயில் விடணும், ஆயில் விடணும் டெய்லியும், அதுக்கு லைட்டாக ஆயில் விடணும். இப்போ எல்லா சைன்ஸுக்குமே நீங்கள் ஆயில் வந்து டெய்லியுமே விட்டுருங்களா இல்லை கிரீஸ் போடுவீங்களா சார்? ஆயில் தான் விடுவோங்க. ஆயில் தான் விடுவீங்க, டெய்லியுமே விடுவோம். அது விட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும், கொஞ்சம் லைஃப் வரும், லைஃப் வரும். சார், இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஊரில் வந்து இதுக்கு வந்து மக்கள் எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குது, உங்களுக்கு வந்து வேலை எப்படி இருக்குது? இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்ப்பு நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குது. 10 மாதம் தான் ஆகுதுங்க, நல்லா இருக்கு, எதிர்பார்ப்பு நல்லா இருக்குது. உங்களுக்கு நல்லா ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க? நல்லா ஓட்டிகிட்டு இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. ஓகே, நன்றி சார், உங்கள் தொழில் மென்மேலும் வளர நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி சார்.